ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஜெஆர் சரி வியூஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நெஞ்சத்தேக்கு இல்லாதே சரியில்லை அடுத்த எபிசோடில் என்ன வருவோங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சீன் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து நடக்கப் போகுது அதாவது மாயா ஜீவா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் தனியாக ஸ்டேஜில் நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து சகுந்தலா வந்து கூப்பிட்றாங்க அதாவது கீழே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்டேஜில் நிற்கிறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் மற்ற எல்லாரும் ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழே நிற்கிறாங்க முன்னாடி நின்று சகுந்தலா ஏ எவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன் அடுத்த டைம் ஆகுதுல வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு பாலும் பழமெல்லாம் கொடுக்கணும்ல வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க ஐயையோ என்னம்மா என்ன டைம் ஆகுதுங்கிறீங்க உடனே அகிலாண்டீஸ்வரி திட்டுறாங்க ஏ சகுந்தலா என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கேன் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் பால் பழம் கொடுக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கங்கிறது கூட அவளுக்கு தெரியாதா இப்படியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அகிலாண்டீஸ்வரி உனே அப்படிலாம் ஒன்றும் இல்லாத என்னன்னு தெரில நான் அவகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உனே இவங்க கோவப்படுறாங்க அதாவது மாயா என்ன சொல்றாங்கன்னா ஐயோ அம்மா அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை இப்போ நாங்கள் உடனே நாங்கள் ஃபாரின் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி சொல்ற ஃபாரின் கிளம்பரியா நீ கொஞ்சமாதிரி யோசிச்சுதான் பேசுறியா அடுத்து உங்க கௌதம் அண்ணா கல்யாணம் இருக்குல்ல ஈவினிங் கல்யாணத்தை அட்டன் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம் உடனே எல்லாருக்குமே அந்த வார்த்தையை கேட்டோம்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க கீழே நிற்கிற அவ்வளோ பேரும் ஜீவா அதாவது ஜீவா மதுமிதா அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் இவங்க மாயா கௌதம் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் எல்லாருமே ஆகி தான் நிற்பாங்க அவங்க பேசுற பேச்சை கேட்டு உனே கௌதமை பார்த்து சகுந்தரா சொல்றாங்க என்னப்பா இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன என்ன மாயா சொல்லிட்டு இருக்க இப்ப ஃபாரின் ட்ரிப் போனோம்னு இப்ப உடனே கிளம்புறதுக்கு என்ன அவசரம் ஏன் கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை இல்ல இல்ல நான் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் இருந்து என்ன பண்ண போறோம் உங்க கல்யாணத்தில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டாங்க அவங்க மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது இல்லை நாங்கள் கிளம்பி தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த ட்ரிப்பை நாளைக்கு கூட போகலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் நாங்கள் இப்போ உடனே கிளம்புறோம் இன்னும் ஜீவா சொல்கிறாங்க என்ன நானும் ஒரு ஓரளவு பாவம் மீனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நீ ரொம்ப எதுக்கிறதால ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க கல்யாணம் முடிஞ்ச உடனே யாராவது ஃபாரின் ட்ரிப் போவாங்களா எங்க அக்கா கல்யாணத்தை அட்டன் பண்ணாம நான் வருவேன்னு எப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு ஜீவா மாயா கிட்ட என்ன ஜீவா அப்போ நான் கூப்பிட்டே நீ வரமாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க எங்க அக்கா கல்யாணத்தை அட்டன் பண்ணாமல்லாம் நான் ஹனிமூன் ட்ரிப்லாம் வரமாட்டேன் நான் இல்லாம நீ மட்டும் ஹனிமூன் ட்ரிப் போயிடுவியா அப்படின்னு கேட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டாரு ஜீவா என்ன ஜீவா நீ இப்படிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே மதுமிதா சொல்றாங்க சரி ஓகே நீ கொஞ்சம் ஜீவா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு கல்யாணம் அன்னைக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாயாக்கு இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ ஓன் ஆசைப்படி உன் ஆசைப்படி நான் நடப்பேன்னு நீ சொன்ன கல்யாண தன்னைக்கே மண்டபத்தில் இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு அவளோட ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நடக்கணுமா நீ வந்து அவளோட ஆசையை நிறைவேற்று நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரிப் கிளம்புங்க எங்கள் கல்யாணத்தை அவள் சொன்ன மாதிரி லைவ்ல கூட பார்த்துக்கலாம் அல்லது ரெக்கார்ட் பண்ணி கூட அப்புறமா வீடியோ கூட பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எங்கள் கல்யாணத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க எனக்கும் அதான் சந்தோஷம் நான் கல்யாண பொண்ணு நானே சொல்கிறேன் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க அதுக்காக கல்யாணத்தை நான் பாக்காம போக முடியுமா அம்மா பாருமா அக்கா என்ன பேசிட்டு இருக்கானு அப்படின்னு ஜீவா கேக்குறாரு நீ மதுமிதா சொல்றாங்க நான் தானே கல்யாணம் போனேன் உண்மையிலேயே நீ என் பேச்சை கேக்குறதா இருந்தா நீ அவ மனச நீ கஷ்டப்படுத்தாத அதுதான் என்னோட ஆசையும் இப்ப அவங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஜீவா எதுவுமே பேசல ரொம்ப அமைதியா அதை பண்ணிட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அப்படி அப்படியே கிளம்பி ஃபாரின் போயாச்சு இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கிளம்புறாங்கல்லாம் மண்டபத்தை விட்டு கிளம்பி வெளியே வராங்க வந்து வாசலில் கார் ஏறும்போது திரும்பி பார்த்தா மொத்தமாக கௌதம் ஃபேமிலி வந்து வாசல் பக்கம் வந்து நிற்கிறாங்க அப்போ மதுமிதா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை வழி அனுப்புறதுக்கு தான் வந்திருக்காங்க பொலுன்னு நினச்சிக்கிட்டு நின்று பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க இவங்களும் எல்லாரும் கையெடுத்து அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே அவங்க காரிய ஏறி இவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போயாச்சு ஸோ இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போயிட்டு திரும்ப அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் திரும்ப அவங்க கல்யாணத்துக்குள்ள எல்லா ஏற்பாடு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வேற எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு ஹாலில் வச்சு இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் நடக்கப் போகுது காலையில் மாயா அண்ட் ஜீவா கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஸோ தான் வந்த டைமிங் ஸோ அவங்க எல்லாரும் மதியம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு இப்போவும் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்க வீட்டில் எல்லோரும் சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மிட் டைம் அப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து மாயாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இப்படியா அந்த பொண்ணு போகும் கல்யாணான உடனேவா ஃபாரின் ட்ரிப் போகணும் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஓவர் தான் பாட்டி அப்படின்னா கிட்டே வந்து மாயாவை பற்ற வச்சு விட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா இத இந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத முதல்ல அந்த சகுந்தலாவை சொல்லணும் ஏய் சகுந்தலா எங்க இருக்க இங்க வா அப்படிங்கிறாங்க அவங்க மாடியில நின்றுகிட்டு வரமாட்டேங்கிறாங்க ஐயோ இந்த பாட்டி இந்த கிளவி பட்டா நம்ம செத்தே செத்துருவோம் அந்தளவு வந்து பேசியே இது பண்ணிருவா கிட்டேயே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து யோசிக்கிறாங்க அப்ப கீழே அந்த பாட்டி வந்து அந்த அவங்க போட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல மாயாவை பத்தி இப்படி அந்த பொண்ணு பண்ணும் அப்படி இப்படின்ட்டு அந்த ரிலேட்டிவ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இவ வளர்ப்பு சரியில்லை இவளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாதானே அவ பொண்ணுக்கு தெரியும் இவளுக்கே ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களா இப்ப அடுத்த வந்து கௌதம் அவங்க ரூம்ல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காரு இப்படி மாயா ஊருக்கு போயிட்டாலே அப்படின்னு இப்போ உள்ள வந்த சந்தோஷ் வந்து என்னடா கல்யாணத்துக்கு ரெடியாக வேண்டாமா இப்படி உட்காந்துருக்க அப்படின்றாங்க இல்லடா நான் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப எனக்கு மாயா இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபஸ்ட்டே அவள் அவ ட்ரிப் போவேன்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணத்தையாவது கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்க நீ எனது கல்யாணத்தை தள்ளி வச்சிருப்பியா அவ இனமோ நம்ம இன்னமும் அவளை வெரைட்டி விட்ட மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க எங்கே மேலே இருக்க அவள் அவள் தானே கல்யாணம் ஓன் கல்யாணத்தை அட்டன் பண்ணட்டாலும் பரவாயில்ல எனக்கு ட்ரிப்பு தான் முக்கியம்னு போனா அவளுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் உள்ள கௌதம்காக ஒரு ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு கோட் வந்து க அதாவது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த கோட்டெல்லாம் வந்து போட்டுக்க சொல்றாங்க கல்யாணத்துக்கு பிரைடல் ட்ரெஸ் மாதிரி ஸோ ஒரு ஷர்வானி மாதிரி ஒரு ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட சொல்றாங்க உடனே என்னடா இன்னும் டல்லா இருந்தா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறாங்க டே அதே மாதிரி மதுமிதா ஃபேமிலியும் பாவம் அவங்க அவங்க சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றாங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்தலாமா அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாம் புரியுது எனக்கு எதுவும் புரியாம இல்லை மாயா இல்லாம அந்த கல்யாணத்தை பண்ணணுமான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க மாயா வந்து அவளாதான் போனா நீ பேசுறது நம்ம என்னமோ அவளை அனுப்பி வச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க நீ ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாகு அதெல்லாம் நல்ல ஹாப்பி மூட்லாம் வந்துடும் நீ ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ரெடியாகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்புறம்னாவும் ட்ரெஸ்ஸை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க கௌதம் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு அதே டைம் பார்த்தீங்கன்னா மதுமிதா கல்யாணத்துக்கு ரெடியாகி அவங்க பிரைடல் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அழகாக மேக்கப் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா காட்டுறாங்க எபிசோடு முடிச்சிட்டாங்க இது விட அந்த எபிசோடு முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்